மாவட்டம் தலைவாசல் அருகே அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற திமுகவின் பரப்புரை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த மினி சரக்கு வாகனம் கவிழ்ந்ததில் அதில் பயணித்த இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கெங்கவள்ளியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பங்கேற்பதற்காக காமக்கா பாளையத்தில் இருந்து 30-க்கும் மேற்பட்டோர் மினி சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். நாவலூர் ஏரிக்கரை சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகில் உள்ள ஏரியில் விழுந்தது. இதில் 20-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் தயாநிதி மற்றும் செல்லத்துறை இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். காயமடைந்த இதர 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனா்.